Hello students, welcome back. Today 10th standard Raki Narayani Sharkh ivanga eluthuna I am every woman poetry udaya explanation ah paaka porom about the poetess. In the poem ku or tune irukku adha na paadren. I am every woman by Raki Narayani Sharkh. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life she is ready to see in spring. She says spring will come again, my dear. The summer of life she is ready to see in spring. She says spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. Strong is she in her faith and belief. Persistence is the key to everything she sees. Strong is she in her faith and belief. Persistence is the key to everything she sees. Despair sighs and groans and moans. She is strong in her faith, firm in her belief. Despite the sights and groans and moans. She is strong in her faith, firm in her belief. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to pride herself, respect. She knows how to saw you, so beware. Don't ever try to pride herself, respect. She know how to saw you, so beware. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. She is today's woman, dear. Love her, respect her, keep her near. Then the tune, try panninga easy-a kattukalam. Then எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி எதற்காக இந்த போயம் எஸ்பெஷலி விமனை பற்றி கொடுத்துருக்குறாங்க அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா இன்றைய பெண்ணினுடைய நிலையை குறித்து இங்கே பேசப்படுது. இன்றைக்கி வந்து எல்லா துறையிலையும் அவங்க இருக்கிறாங்க, பெண்கள் வந்து வலிமை பொருந்தினர்களாக இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. உண்மைதான், ஆனாலும் இன்றைக்கு கூட அவர்களுக்கு சரியான பாதுகாப்போ சரியான இடத்துல அவங்களுக்கு மரியாதையோ கூட இன்றைய காலகட்டத்தில் கூட கிடைக்கப்படுவதில்லை. இப்போவே எப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன கிளான்ஸ், அதாவது பெண்களுடைய நிலை இதற்கு முன்பதாக எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போயிட்ருக்குள்ளே போகலாம். நம்ம வரலாற்று பெரும்பகுதியில் பெண்கள் சம உரிமை, வாய்ப்புகள்,
பெறாமல் தாழ்வு நிலையில் வாழ்ந்ததையும் அவர்களுக்கு எதிரான பல்வேறு வன்முறைகளும் அரங்கேறி இருக்குது. எப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படலை அந்த காலத்தில், அதே போல் கல்வி உரிமை மறுக்கப்பட்டது, வேலை உரிமையும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை, பேச்சுரிமை முற்றிலுமாக அவங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு பெண்ணானவள் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஒரு பொது இடத்துல பேசக்கூட கூடாது அப்படின்ற ஒரு அடிமையான நிலையில் தான் பெண்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தாங்க. அடிப்படை மனித உரிமைகள் கூட கொடுக்கப்படவில்லை, அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையாக கூட பெண்களை நடத்தப்படவில்லை. ஆண்களை விட பெண்கள் பயங்கரமான துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு பார்ப்பாங்க, அது ஆணாக இருந்தால் பொழைச்சிக்கும், அது பெண்ணாக இருந்தால் பெண் சிசு கொலை நடந்த அந்த மாதிரி கொடுமையான நிகழ்வுகள் நடந்த ஒரு நாடு தான் நம்முடைய நாடாக விளங்கி கொண்டிருக்கும். நிறைய பெண்களை, அதாவது குறிப்பாக குழந்தைய பிறக்கும் போதே அந்த குழந்தைய பெற்றோர்கள் ஐயோ இந்த பெண்ணை வளர்த்து நிறைய அந்த அம்மாவுக்கு செலவு பண்ண பயந்துட்டே என்ன பண்ணாங்க, நிறைய பெண் குழந்தைகளை அநியாயமாக அந்த பச்சிளம் குழந்தைகளை கொன்று குவித்த ஒரு தேசம். அது மட்டும் இல்லை, ஒரு பெண் சிறிய குழந்தையாக இருக்கும் போதே கூட அந்த பெண்ணை வயதானவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த சமூகமும் நம்முடைய சமூகம் தான். நிறைய டௌரி தரணும், அதாவது வரதட்சணை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே குழந்தைகளை கொன்று குவித்த ஒரு தேசம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, கணவன் இழந்துட்டாருன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த கணவனை இறுதி சடங்கு, அதாவது கிரிமினேஷன் சொல்லுவாங்க, அவரை எரிக்கும் பொழுது பெண் கூட என்ன பண்ணான்னா உடன்கட்டை ஏறுதல் சதி சிஸ்டம் இருந்துச்சு. அந்த மனைவி, அந்த கணவனை இழந்த மனைவி கூட என்ன பண்ணணும், அந்த நெருப்பில் குதித்து அவங்களும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சட்டம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களால் பின்பற்றப்பட்டிருந்தது. அதே போல் சரி, இப்போ உடன்கட்டை ஏறுதல் ஒரு சமூகத்தினர் அதை பின்பற்றினாங்க. சில பேர் கணவனை இழந்த பெண், அதாவது விடோ சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து மறுமணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை, கொத்தடிமைத்தனம் ஸ்லேவரி இருந்துச்சு அதிகமாக, பாண்டட் லேபர்ஸ் சொல்லப்படுகிற அந்த கொத்தடிமைத்தனம் குறிப்பாக பெண்களை எடுத்துன்னு போயிட்டு நிறைய இந்த ரைஸ் மில்லுங்களில் பெரிய பெரிய குடோனில் அடிமைகளாக அந்த காலத்தில் அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் கொடுமை சொல்லணுன்னா கோயிலில் கூட பெண்களை அடிமையாக வைத்த நிலை இருக்குது. பெண்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை வந்து நம்ம முன்னோர்கள், அந்த கேடு கெட்ட ஒரு விதியை கூட நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க அங்கே சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற பயங்கரமான கட்டுப்பாடுகளில் இந்த பெண்கள் வாழ்ந்து வந்த காலகட்டம், எந்த ஒரு உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலையில் வாழ்ந்த பெண்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று கேட்ட ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகம். பெரும்பாலான ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம கடவுளை விட அதிகமாக நாம் நேசிக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தாய், அந்த தாய் யார் ஒரு பெண். இப்போது எந்த அளவுக்கு பெண்ணுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், நம்மளை ஒரு வேளை கூட பட்டினி அவங்க வச்சுக்க முடியும், அப்படிப்பட்ட உன்னதமான படைப்பு நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கும் சம உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம கூட அக்கா தங்கச்சி பிறந்திருப்பாங்க, அவங்களையும் நாம் மதிக்கணும்.
ஆண்களாகிய நம்ம தான் பெரியவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அவர்களும் நம் ரத்தம், அவங்களுக்கும் சம உரிமைகளை நாம் வழங்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். அப்போ பெண்களை முதலாவது நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக தான் இந்த போயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். A woman is beauty innate, a symbol of power and strength. இங்கே இன்னேட்னா இன்பார்ன்னு அர்த்தம். ஒரு பெண்ணானவள் அவங்க பிறந்து வளரும்போதே அவங்களுக்குள்ளவே ஒரு சில குணாதிசயமும் சேர்ந்து வளருது, அதான் இன்பார்ன். அவங்க கூடவே பிறந்த ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஆண்களை காட்டிலும் பிறரிடத்தில் அவங்க அன்பாக பழகக்கூடியவர்கள், நல்ல அன்பாக அக்கறையாக என்ன பண்ணுவாங்க பழகக்கூடியவங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க, அப்பா சில டைமில் எப்படி இருப்பார், கோபமாக இருப்பாங்க அவங்க. ஆனால் அதுவே அம்மாவை பார்த்தோன்னா எப்போவுமே அவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அப்பாவை காட்டிலும் அம்மா அன்பாகவே நம்மிடம் நடந்து கொள்வாங்க, அக்கறையுடையவள். அதே போல் இரக்க குணமும் அதிகமாக காணப்படுது யார்கிட்டனா, பெண்களிடம். அது அவங்க பிறக்கும் போது அவங்களுக்குள்ளே அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ விமன் இஸ் பியூட்டி இன்னேட். இங்கே பியூட்டின்னா அவங்களுடைய அந்த வெளி தோற்றம் முகத்தோற்றம் வந்து அழகை குறித்து பேசவில்லை, அவங்களுடைய மன அழகை குறித்து பேசுகிறது. அவங்க மனசால் ரொம்ப அழகானவங்க. அது மட்டும் இல்லை, அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து சக்திக்கும் வலிமைக்கும் இவங்க வந்து சிம்பிள் அடையாளமாக திகழறவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஷீ புட்ஸ் அ லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேக், ஸ்டேக்குன்னா ரிஸ்க்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஷீ புட்ஸ் அர் லைஃப் அட் ஸ்டேக், அவங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக, பிறருக்காகனா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்களுக்காக அவங்க பல தருணங்களில் பல ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த பிக்சரே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெண் பல வேலைகளை ஒரு குடும்பத்தில் பார்க்குறாங்க, சமைக்கவும் செய்யணும், அதே டைமு அவங்க வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் அந்த வேலையும் பார்த்துக்கணும், கூடவே குழந்தைகளாகிய உங்களையும் அவங்க பார்த்துக்கணும். பல சமூகத்தில் அவங்களுக்கு பல அந்தஸ்துகள், பல பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றையும் அவங்க தான் பார்த்து அவங்க அது எல்லாத்தையும் அவங்க தலையில் போட்டுப்பாங்க. அதாவது ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ரொம்பவே ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பெண். அதனால் ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவங்க நம்மை போல உணர்ச்சி உள்ள ஒரு மனிதர்கள் தான். ஸோ அவங்க உண்மையானவர்கள், அவங்க போலியானவர்கள் அல்ல. ஸோ அவங்கள நாம் என்னவாக பார்க்கணும், நம்மில் ஒருவராகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ வில் சீ த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த செகண்ட் ஸ்டான்ஸா. த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங், ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர். இங்கே சம்மர் சீசனை குறித்தும் ஸ்ப்ரிங்ன்ற இன்னொரு சீசனை குறித்தும் இங்கே பேசப்பட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பாலிக்காக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்மர்னால் நமக்கு தெரியும் கோடைக்காலம், ஸ்ப்ரிங்குன்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த சம்மர் எதை குறிக்குதுன்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு துன்பமான காலம், கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்ப்ரிங் என்பது ஒரு இன்பமான மகிழ்ச்சியான காலத்தை குறிக்கிறது. இங்கே இந்த லைன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பெண்கள் எப்படின்னா அவங்களுடைய சந்தோஷமான ஒரு காலத்தை கூட பிறருக்காக, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கூட அவங்க தியாகம் செய்து விட்டு, அது ஒரு கோடை காலத்தை போல் அது துன்பமான காலமாக இருந்தாலும் அதை அவங்க அன்போடு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ நமக்காக
நம்முடைய தாயாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய இன்பத்தையே அவங்க தியாகம் செய்துட்டு அவங்க நமக்கு நம்முடைய சந்தோஷத்துக்காக அவங்க துன்பத்தை அனுபவிக்க கூட தயாராகிறாங்க. நாம் ஐயோ நமக்காக அம்மா கஷ்டப்படுறாங்களே, நமக்காக சகோதரி கஷ்டப்படுது அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட போய் எனக்காக தானே இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா நீ சந்தோஷமாக இருந்தாலே அதுவே போதும் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய மனநிலை கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த விட்டு கொடுக்குற அந்த தியாக மனப்பான்மை அவங்கக்கிட்ட தான் நம்மளால் பார்க்க முடியும். அது அதோடைய கண்டினியூவேஷன்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸாவுடைய நெக்ஸ்ட்டு டூ லைன்ஸில் இன்னும் தெளிவாக லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர், ஷீ இஸ் த விமன், ஷி ஹாஸ் நோ ஃபியர். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க தங்களுடைய உடல் அக்கறையில் செலுத்துறத காட்டிலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக, அதாவது ஹூ ஆர் நியர் அவங்க கூட இருக்கிறவங்களுக்காக எடுத்துக்கொள்கிற அக்கறை தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பெண்ணானவங்க, அவங்களுக்கே உரிய ஒரு குணம் இறக்க குணம். ஷி ஹாஸ் நோ ஃபியர், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அவங்க தைரியசாலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேர்ட் ஸ்டான்ஸ், ஸ்ட்ராங் ஏஷி இன் அ ஃபெய்த் அண்ட் பிலீஃப், பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் ஷேஸ் ஷீ. இங்கே ஸ்ட்ராங்னா வலிமை. ஆண்களை காட்டிலும் பெண்கள் வலிமையானவர்கள். எதுலன்னா மன ரீதியில் மன வலிமை ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னு பார்த்தா அது பெண்களுக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் ஷீ இன் அ ஃபெய்த் அண்ட் பிலீஃப். இங்கே ஃபெய்த்னா ஒரு விஷயம் இருக்குதா இல்லை இல்லையான்ட்டு நம்ம கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் அதை நம்ம நம்புவோம். தட் இஸ் ஃபெய்த், பிலீஃப், இருக்கிற விஷயத்தை நாம் நம்புவோம். ஆனால் அந்த பெண்கள் ஃபெய்த், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இருக்கா இல்லையான்னே தெரியாது ஆனால் நம்புவாங்க. அதே போல் இருக்கிற விஷயத்தையும் அவங்க ரொம்ப நம்புவாங்க. நமக்கே ஒரு சலிப்பு வந்துடும், ஐயோ அவ்வளோதான் இது கிடைக்காது அது நடக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் பெண்களுக்கு அந்த மன வலிமை ஜாஸ்தி. ஸ்ட்ராங் ஷீ இன் அ ஃபெய்த் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் ஷேஸ் ஷீ. பெர்சிஸ்டன்ஸ்னால் டிட்டர்மினேஷன், அதாவது மன உறுதி. இவங்க சொல்லுவாங்க நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா முதலாவது நமக்கு பொறுமை, மன வலிமை நமக்கு ரொம்பவே வேணும். அந்த மன வலிமை தான் நாம் நினைத்த காரியம் அடையிறதுக்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவங்க ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டெஸ்பைட் த சைட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் அ ஃபெய்த் ஃப்ரீம் இன் அ பிலீஃப். அப்படின்னா ஒரு ஆண் ஒரு துறையில் சாதிக்க அவர் எதிர்கொள்ளக்கூடிய அவமானங்கள் அசிங்கங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அது பெண்களை கம்பேர் பண்ணால். ஏன்னா அந்த பெண்கள் ஒரு துறையில் அவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு பல க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ், அதாவது க்ரோன்ஸ்னால் கம்ப்ளைண்ட்ஸ் கிரம்பிள் குறைகள், மனக்குறை, அவங்கள குறை சொல்லுவாங்க. வீட்லேயே நிறைய அடக்குமுறை இருக்கும். முதலாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான், எனக்கு இந்த திறமை இருக்குது நான் இதை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அடுத்த நிலை தான் பப்ளிக்காக அதை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போது வீட்லேயும் அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கும். அது தவிர்த்து சமுதாயம் அவங்கள பார்க்கக்கூடிய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது. மோன்ஸ் பல கவலைகள் அவங்களுக்கு, ஐயோ இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி எல்லாத்தையும் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாண்டி தான் ஒவ்வொரு பெண் இன்றைக்கு சாதனையாளர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம். டெஸ்பைட் த சைட்ஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மோன்ஸ் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் அ ஃபெய்த் ஃப்ரிம் இன் அ பிலீஃப், அதாவது விடாமுயற்சியாக இருப்பாங்க அவங்களுடைய நம்பிக்கையில். அவங்க ஆசைப்பட்ட அவங்களுடைய லட்சியத்தை அடைய அவங்க வந்து ரொம்பவே கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த பெண்கள். அடுத்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ லைன்ஸ் டோன்ட் மிஸ் வித்,
she will not spare you if you are a prankster. இங்க பார்த்தீங்கன்னா லயனஸ், லயனஸ்னா பெண் சிங்கம். ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு பெண் சிங்கம். ஸோ டோன்ட் மெஸ் வித், மெஸ் வித், மெஸ் வித்னா டு டீஸ் ஆர் பிளே அ ஜோக். ஒரு பெண்ணை நீங்கள் வந்து ஒரு கேலி கிண்டல் செய்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட நடக்காது. அது போலவும் நீங்கள் செய்யவும் கூடாது. ஷி வில் நாட் ஸ்பேர் யூ. அப்படி மீறி நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க. ப்ராங்ஸ்டர்ன்ற ஒரு வார்த்தை, ப்ராங்ஸ்டர்னா மிஸ்சியஸ் ஃபெலோ. நீ ஒரு குறும்புக்கார அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ ப்ராங்ஸ்டர். அடுத்த லைன்ஸில், டோன்ட் எவர் ட்ரை டு சா ப்ரைட் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஷீ நோ ஹவு டு தா யூ சா யூ ஸோ பீவர். பீவர்னால் உஷாராக இருங்க. ஏன்னா அவங்களுக்கோ அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்துடைய பெருமைக்கோ அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதைக்கோ ஏதோ ஒரு இழுக்கு உங்களால் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. அதை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ உஷாராக இருங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த டூ லைன்ஸ் ரொம்பவே முக்கியமான லைன்ஸ் என்னென்னா, ஷி இஸ் டுடேஸ் விமன், டுடேஸ் விமன் டியர் லவ்வர் ரெஸ்பெக்டர் கீப்பர் நியர். இங்கே வந்து ஒரு அழகாக ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கையாக கூட நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காலத்து பெண்களுடைய நிலை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், எந்த அளவுக்கு கொடுமைகள் அவங்க அனுபவித்தாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பெண்கள் அந்த காலத்து பெண்கள் மாதிரி அல்ல. இவர்களெல்லாம் புரட்சியாளர்கள். ஸோ இவங்கக்கிட்ட ஷீஸ் டுடேஸ் விமன், அந்த காலத்து பெண்கள் வேறு, இந்த காலத்து பெண்கள் வேறு. டுடேஸ் உமன் டியர் கண்ணா, இந்த காலத்து பெண்கள் வேறு. அன்பாக பார்க்க, லவ்வர் நேசிக்கணும், ரெஸ்பெக்டர் கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக. கீப்பர் நியர் தாயாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். அதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுடைய கடமை. ஸோ நம்ம வந்து பெண்களை எந்த காலத்திலும் குறைவாக மதிப்பிட கூடாது. ஸோ அருமையான இந்த ஒரு போயட்ரி நம்ம கூடவே வாழக்கூடிய நம்முடைய உடன்பிறப்பாக இருக்கட்டும் நம்முடைய தாயாக இருக்கட்டும் நாம் அவங்க மேலே அந்தளவுக்கு நாம் அக்கறை செலுத்துறத நாம் இல்லாமல் இருந்தால் இனி வரும் காலத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னா பெண்கள் இல்லாமல் நாம் இல்லை. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.